ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்கானும் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்திக்கு எப்படி வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கிருஷ்ண ஜெயந்தி இந்த வருஷம் வந்துட்டு 26ஆம் தேதி மண்டே வந்து வருது. நான் வந்து பூஜை வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே தான் வந்து பூஜை வந்து பண்ணுவேன். என்னென்ன மாதிரியெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து பார்க்கலாம் வாங்க. என்னோடய வீட்டில் நான் வந்து கிருஷ்ணரோட சிலை வந்து வச்சு வழிபடுவேன். என்கிட்ட சின்ன சிலையும் வந்துட்டு இருக்கு, அதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்லையும் வந்து நான் சிலை வந்து வச்சிருக்கேன். ஒரு ஒரு வீட்டு பொறுத்து நீங்கள் வழக்கம்படி நீங்கள் வந்து சிலையோ இல்லை வந்து படமோ வச்சு வழிபடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணர் வந்துட்டு பாதம் வந்து போடணும். அது பச்சரிசியில் வந்துட்டு நீங்கள் ஊற வச்சு அந்த அரிசியோட மாவு கோலம் வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். கிருஷ்ணரை வீட்டுக்குள்ளே வந்து அழைக்கிறதுக்கு வீட்டு வாசலை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளில் வந்துட்டு நான் வாசக்காலை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி குங்குமம் வந்து வச்சு விடுவேன். அதே மாதிரி மா இலை தோரணம் வந்துட்டு எந்த விசேஷமாக இருந்தாலும் நீங்கள் மா இலை தோரணம் வந்து கட்டிங்கன்னா நல்லா ஒரு பாசிட்டிவான வைப் வந்துட்டு இருக்கும். பூ அதுக்கப்புறம் வந்து வாசலில் வந்து கோலம் வந்து போட்டுருவேன். கிருஷ்ணர் பிறந்தனால தான் கிருஷ்ண ஜெயந்தின்னு வந்து அழைக்கிறாங்க. ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி அழைப்பாங்க. கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, வட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்மாஷ்டமின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம கிருஷ்ணரை வச்சு வழிபடும் போது நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை செல்வம், அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணர்கிட்ட எது கேட்டாலுமே நமக்கு வந்து கிடைக்கும். பூஜைக்கு தேவையான லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான திங்ஸ் எல்லாமே எழுதியிருக்கேன். மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, துளசி மாலை வந்துட்டு கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ துளசி இலையில தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாலை மாதிரி கட்டி நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். சாம்பிராணி, கற்பூரம், ஊதுபத்தி, தீப்பட்டி, எண்ணெய், இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான திங்கு. ஸோ நம்ம பூஜை டைமில் இதெல்லாம் வந்து தேடிட்டு இருக்க வேணாம். லிஸ்ட்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து கிராஸ் செக் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது தேங்காய், அதுக்கப்புறம் வாழை இலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச பலகாரத்தெல்லாம் வந்து படைக்கிறதுக்காக. பழம், திரி, மயிலரகம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சது. அடுத்தது அவல், புல்லாங்குழல், இதெல்லாமே வந்துட்டு கிருஷ்ணருக்கு பிடிச்ச எல்லா விஷயமுமே நம்ம பூஜையில் வந்துட்டு கண்டிப்பாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். நம்ம பிரசாதமே பண்ண முடியல அப்படின்னா ஒரு அவலை வச்சு நம்ம வழிபட்டாலுமே கிருஷ்ணருக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக வந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை லிஸ்ட்டில் வந்து தேவைப்படுற விஷயங்கள். அடுத்தது வந்து பிரசாதமாக என்ன மாதிரி கிருஷ்ணருக்கு வந்து வைக்கலாம். சாமிக்கு ரொம்பவே பிடிச்ச நிறையா திங்ஸ் வந்துட்டு இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒன்று ஒன்றா வந்துட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீடை வந்து சாமிக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். சீடை, தட்டை, முறுக்கு, இனிப்பு சீடை, முடிஞ்சளவுக்கு நம்ம இனிப்பு பலகாரம் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா வெள்ளத்தில் வந்து பண்ணுறது ரொம்பவே வந்துட்டு விசேஷம். அதே மாதிரி சாமிக்கு வந்து பாலால் செஞ்ச பொருள் எல்லாமே ரொம்பவே வந்து பிடிக்கும். பன்னீர் பூந்தி, இந்த லிஸ்ட்டில் காமிக்கிற எல்லா பலகாரமுமே நீங்கள் வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து நம்ம சாமிக்கு வந்து செஞ்சு படைக்கலாம். இல்லை வந்து செய்ய முடியல அப்படின்னா நம்ம வந்து கடையிலும் வந்து வாங்கிக்கலாம். அதிரசம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொரி, உருண்டை, இதெல்லாமே சிம்பிளான இதெல்லாமே நம்மளே வீட்டில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பால்கோவா வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். அடுத்தது தேன் குள்ளல் முறுக்கு, கார பிஸ்கெட்டு, எள்ளு உருண்டை, இது வந்து கடலை உருண்டை, ரசகுல்லாவும் வந்து சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது கற்கண்டு பால் பொங்கல், நம்ம பாலில் செஞ்ச எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாமிக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். சாமி வந்து பார்த்திங்கன்னா மயிலிறகு வந்து நம்மளோட சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மாடு கூட வந்துட்டு அவர் இருக்கிறது வந்து அவருக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பிரசாதமாக வந்து சாமிக்கு வந்து படைக்கலாம். நம்ம வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா நம்ம ராதா, கிருஷ்ணா வந்து மேக்கப் வந்து போட்டு விடலாம். அப்படி மேக்கப் போடுறவங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஃபேன்சி ஸ்டோரில் கிட்டு மாதிரியே வந்து கிடைக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா மணிகள் எல்லாம் வந்து போட்டு அழகாக அலங்காரம் வந்து பண்ணலாம். அதே மாதிரி கண் மேக்கப் தான் வந்துட்டு அழகாக வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலர் போட்டு வெள்ளை கலர் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து வச்சு அலங்காரம் வந்து பண்ணலாம். கிருஷ்ணருக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச பால், தயிர், வெண்ணெய், இது கண்டிப்பாக வந்து பூஜையில் வந்து வைங்க. அடுத்து நம்ம வீட்டவே வந்து டெக்கரேட் பண்ணோன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு, லைட்டு, நம்ம கிருஷ்ணரோட இதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் கிளாத் எல்லாம் வந்து வேணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில ஆக்சசரிஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு தேவைப்படுது. அதனால கிருஷ்ணரோட ட்ரெஸ்ஸு, ஜுவல்லு, அடுத்தது ஃபூல் பங்களா,
ஒரு பூக்களால் செஞ்ச ஒரு பங்களா மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்னோட பூஜை அறைக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ எதுவுமே வந்து மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணி வந்து வச்சுட்டேன். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல அது மறந்துட்டோமோ இது மறந்துட்டோமோ அப்படின்னு எதுவுமே வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டா நம்ம வந்து செக்லிஸ்ட் வந்துட்டு ஓ இதெல்லாம் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். கண்டிப்பாக அந்த செக்லிஸ்ட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து என்னோடய வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி அப்போ நான் பண்ண அலங்காரம் தான் இது. ஸோ என்னால் முடிஞ்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வச்சு படைச்சு நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி போன வருஷம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம்.